அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே. ஒரு சகோதரர் தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுகையில் ஈடுபடுகிறார். அந்த சமயம் அவரை சுற்றிலும் இருக்கும் புறா கூட்டம் அவரை எந்தவித தொந்தரவும் செய்யாமல் சுற்றி வரும் அழகை பாருங்கள். மஷா அல்லா. பாவங்களை தடுக்கும், இரையற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மாபெரும் அமல்தான் தொழுகை. அல் குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 1-2-9 கூறுகிறது, ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டனர். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். மேலும் அவர்கள் தம் தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு தொழுவார்கள் என்று. பகலில் தவறு செய்தவர் இரவில் மன்னிப்பு கேட்பதற்காகவும், இரவில் தவறு செய்தவர் பகலில் மன்னிப்பு கேட்பதற்காகவும் கைகளை விரித்தே வைத்திருக்கின்றான் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன். அவன் கூறுகின்றான், நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், நான் அனைத்து பாவங்களையும் மறைத்து கொண்டிருக்கிறேன், ஆகவே என்னிடம் பாவம் மன்னிப்பு கோருங்கள், நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் என்கிறான். சுபஹானல்லாஹ். என் அருமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுவரை தொழுகையை சரியான முறையில் கடைபிடிக்க முடியாமல் போய்விட்டதா? சரி, முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இன்றே இப்போதிலிருந்தே தொழுகையை ஆரம்பியுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதில் தாராளமானவன்.